திரு ராமசாமி சார், நான் உங்களை வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் ராமசாமி, வணக்கம். ஒரு நீண்ட நெடிய ஒரு டிசென்ட் அமங் த பொலிட்டீஷியன்ஸ். இதில் கவர்னர் வந்து ஒரு கண்ணியமிக்க பதவி இருந்த போதிலும் அவர் என்ன சொல்கிறார், ஆர்டிக்கிள் 200 எனக்கு கொடுத்துருக்குன்ற. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஆர்டிக்கிள் 200ல் ஹி ஹேஸ் அ ஹெட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்டேட் லெவலில். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எலெக்டட் பாடி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த போர்ட்போலியோ, சோ கால் போர்ட்போலியோ. ஆனால் இவர் அத்துமீறி ஒரு உள்ளே நுழைகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முக்கியமா நம்ம எங்க இருந்து எடுத்துடணும் அப்படின்னா, ஆளுநர் அப்படின்றது எங்க இருந்து வந்தாங்க, எப்போ இருந்து ஆளுநர் வந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது, ஆங்கிலேயர் காலத்துல மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயர் காலத்துல மட்டும் இருந்ததுலாம் வரல, முகலாயர் காலத்துலயும் இருந்திருக்காங்க. நமக்கு நவாபெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னா, நேரடியா அவங்க வந்து அரசர் அப்படின்லாம் கிடையாது. மூலமா பேரரசர் இருக்காங்க, எம்பரர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அரசர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நவாபு இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் தான். அன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க அவங்களெல்லாம் தவறு குற்றம் செய்தவர்கள் இல்ல, அவர்கள் சேர்த்த சொத்து, அவர்களுக்கு இருக்க மதிப்பு, அதெல்லாம் என்ன குறை என்ன அதிகம் அப்படின்றதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அது பொலிட்டிக்கலா அவங்களுக்கு தவறா தெரியும் இல்ல, மக்கள் அதை தவறா எடுத்துப்பாங்க அப்படின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்ணோட்டம். இதை தாண்டி ஆங்கிலேயர் காலத்துல அன்னைக்கு இருந்த ஆளுநருக்கு என்ன பொறுப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநருக்கு என்ன பொறுப்பு இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க ரொம்ப தெளிவா நீங்க சொன்னீங்க, சுபீன் அவர்கள், அதாவது ஆளுநருக்கு 200ல என்ன பவர்ஸ் கொடுத்துருக்கு, அவங்களோட டிஸ்கிரிஷன் என்ன, அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படின்றது இருக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல. இன்னைக்கு இவங்க சொல்றது எல்லாமே ஆளுநர் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யாரும் சொல்லல. ஆளுநர் என்ன காலகட்டத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்றாங்க. இதுக்கும் உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா இரண்டு இடங்கள்ல காலகட்டங்கள் வரைய அமைச்சிருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் காலகட்டம் நீதிமன்றமே கொடுக்க கூடாது அப்படின்னு 1968ல இருந்து கன்சிஸ்டண்டா சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பல்வேறு உயர் நீதிமன்றங்களும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் டிவிஷன் பெஞ்சும் வந்து போன சம்மர் மார்ச் 2022 வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்ற ரெண்டு விதிக்கீடு என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் போது அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்கிறதோ இல்ல அவங்க மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்றதுக்கோ நீங்க வந்து இன்டெஃபினட்டா டைம் எடுத்துக்க கூடாது, அதுக்கு டெஃபினட்டிவா டைம் இருக்கணும் அப்படின்னு. அதையுமே நாகாலாண்ட்ல, கர்நாடகால 2 முறை, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால, இங்க எல்லாத்துலயுமே காமிக்கும் போது நீதிமன்றங்கள் அதற்கு ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேம் நாங்க நிர்ணயிக்கல, இது ஆர்டிகல் 141 வராது, எங்களோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்ல நாங்க இந்த வாட்டி சொல்றோம், இதை நீங்க பிரசிடண்டா இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது, ஆனா ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தாண்டி உன்னோட எல்லாரும் கன்சிஸ்டண்டா பயன்படுத்துறது எங்க அப்படின்னா, பேரறிவாளன் அவர்கள் மாதிரி இருக்கிறவங்களோட சென்டென்ஸ கம்யூட் பண்றதுல வந்து எடுத்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல அதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு ஆளுநர் இருந்த அந்த டைம் ஃப்ரேம் வந்து அப்பவும் திரும்பி எல்என்ஆர் அவர்கள், நீதிபதி அவர்கள் என்ன ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு இருக்காங்கன்னா, இதை யாரும் வேற எந்த இன்ஸ்டன்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல கூட திரும்பி வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவங்க இத்தனை நாள் வந்து ஜெயில அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஹியூமன் ரைட்ஸ பார்க்கும் போது நான் இந்த இதை கொடுக்குறேன். அங்கேயும் வந்து சட்டம் சார்ந்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, ஒரு வாட்டி கம்யூட் ஆன சென்டென்ஸ இன்னொரு வாட்டி கம்யூட் பண்ண முடியுமா? சோ அதனால ஆளுநருக்கு காலவரியம் அப்படின்னு கொடுக்கறது சட்டப்பூர்வமா பாத்தீங்க அப்படின்னா இதுல கிடையாது அப்படின்றத பாக்கணும்.